அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியும் நிம்மதியும் ரொம்ப முக்கியம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. அதுவும் இப்போ லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால சில மனக்கசப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வந்து போகும். அதுக்கு நம்மளுடைய மன இறுக்கம் காரணம்னு சொல்லலாம். இன்னொன்று, நம்மளுடைய வாஸ்து குறைபாடுகள் அதிகமாக இருந்தாலும் வீட்டில் இதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். பிரச்சனை அப்படின்றது நம்ம ஏற்படுத்துறது தான், நமக்கு தானாக வர்றது கிடையாது. நம்ம அதை தவிர்க்க சில வாஸ்து குறிப்புகளை வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வர முடியும். நம்மளால் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் ஒரு 9 ஒரு 10 குறிப்பாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், பாருங்கள். வாஸ்துப்படி வீட்டை அமைக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சு செய்வோம், சில பேர் சில தவறுகளை நம்ம மேற்கொள்வோம். அதில் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திருஷ்டிக்காக வந்து வீட்டோட வாசலில் இதை மாதிரி கட்டி வைக்கிறது. இது இல்லை அப்படின்னா கூட நம்ம பூசணிக்காக வந்து சில பேர் கட்டி வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கட்டி வைக்கிறது. வாஸ்து நமக்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்போவுமே வீட்டில் அப்படின்றது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரப்படியே சொல்லுவாங்க, துளசி வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். இந்துக்கள் மட்டும் கிடையாது, துளசி வந்து ஒரு மூலிகை செடி. அது வந்து நீங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்கள் அதை வழிபட விரும்பினீங்கனாலும் சரி, விரும்பலை அப்படின்னா கூட சரி, இது ஒரு மருத்துவ செடி, மூலிகை செடின்னு கூட சொல்லலாம். இந்த துளசியை வந்து வீட்டு வாசலில் எப்பொழுதுமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னா இந்த துளசி கொண்டு நம்ம ஒரு கஷாயமோ இல்லை ஏதாவது டீ போட்டு குடித்தா கூட சரி, நமக்கு அது நிவர்த்தி ஆகும். அந்த துளசி செடி வந்து வீட்டோட வாசலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து கிழக்கு முகமாக பார்த்து வைக்கணும் நம்ம இந்த துளசி மாடத்தை. தினசரி காலையிலையும் மாலையிலையும் அந்த துளசி மாடத்துக்கு நம்ம விளக்கேற்றி வச்சோம் அப்படின்னா ஒரு மன நிம்மதி அமைதி வந்து நம்ம எதிர்பார்க்காம நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே வரும்பொழுது விநாயகரோட படம் இருந்தால் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி கண் திருஷ்டி விநாயகர் வந்து உங்ககிட்ட இல்லை, வாங்க முடியல அப்படின்னா கூட சரி, ஏதாவது ஒரு விநாயகர் படம் வந்து யாருன்னா வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வை வந்து அந்த கணபதி மேலே படுற மாதிரி ஏதாவது ஒரு கணபதியோட படம் வந்து வீட்டோட ஒன்று நிலைவாசலில் மாட்டி வைக்கணும். அப்படின்னா நம்மளுடைய வரவேற்பு அறை ஹால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாஸ்து குறிப்புகள் படி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். அடுத்தது, இந்த மாதிரி சத்தம் எழுப்பக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா இன்னும் விசேஷம், செல்வம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மணி வந்து ஆடிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படிலாம் கிடையாது. நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படியே வந்து இந்த மணி ஓசை இருக்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில். இப்படி நம்ம புத்தர் சிலையெல்லாம் வச்சு நம்ம வந்து அதை பாதுகாப்பாக பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்பக்கூடிய இந்த ஒரு கிட்டு உங்களுக்கு கிடைக்கும். வெளியில் போய் நீங்கள் ஸ்டோர்ஸில் கேட்டாலே உங்களுக்கு கொடுப்பாங்க, என்ன ஒரு 150 ருபீஸ் அண்ட் 200 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ அதை சிம்பிளாக வாங்கி நம்ம ஹேங் பண்ணாலே நமக்கு வீட்டில் வந்து ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே சொல்கிறது எல்லாருக்குமே, வீட்டில் இறை வழிபாடு நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும், தீபத்தோட சுடலில் வந்து நம்ம இறைவனை பார்க்க முடியும். இது வந்து உண்மை. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து கண் திருஷ்டி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் சரியானால் மட்டும்தான் வீட்டில் நிம்மதி வந்து இருக்கும். நிம்மதி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மங்களம் பெருகணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தில் நிறைய குறிப்புகள் நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி கொடுத்த பதிவிலே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அதில் இந்த மாதிரி ஒரு பீங்கான் குடுவையிலையோ இல்லை ஒரு கண்ணாடி குடுவையிலையோ இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு நீர் நிரப்பிட்டு உங்கள் வீட்டோட வரவேற்பறையில் யார் கால் கையும் படாத இடமா பார்த்து வச்சுருங்க. இல்லை அந்த மாதிரிலாம் வைக்க முடியல, வீட்டில் பிள்ளைங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா கிச்சனில் ஒரு கார்னரில் வச்சுருங்க, அப்படின்னா பூஜை ரூமில் ஒரு கார்னரில் வச்சுருங்க. வார வாரம் சனிக்கிழமை இதே செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து அப்சர்வ் பண்ணோம். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் ரீதியாக வந்து உண்மை. நான் வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தாலும் சரி இது உண்மை. நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து எல்லாமே வந்து உண்மையாக நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அனுபவப்பட்டு சொல்கிறது அப்படின்னு அந்த மாதிரி வகையில் தான் சொல்லிகிட்ருக்கேன்.
வீட்டை வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருமே வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நமக்குள்ளேயே வந்து தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ மனக்குழப்பங்களோ இல்லாமல் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வீடுமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த வகையில் இந்த கல்லூப்பு வந்து நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த கல்லூப்பை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ இல்லை பீங்கான் குடுவையிலையோ நிரப்பிட்டு வீட்டோட நாலு மூலையிலையும் வச்சுருங்க. இல்லைனா ஏதாவது ஒரு கார்னர்லையாவது வச்சு விட்ருங்க. ரொம்ப முக்கியமாக வீட்டோட பீரோ இருக்கும் இல்லையா, வீட்டில் அந்த பீரோ பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா இன்னுமே விசேஷம். நம்ம வீட்டுக்கு எந்த மூலை முடுக்காக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அது வந்து இந்த உப்பு வந்து கிரகித்துக்கணும்னு சொல்லலாம். பீரோ பக்கத்தில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வம் வந்து சேரும் அப்படின்றதும் ஐதீகம். அதனால தான் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறத காட்டிலுமே பீரோ இருக்கும் இல்லையா, அந்த பீரோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ராக் சால்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி வீட்டில் தங்காது, வெளியே திரத்தப்படும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் மங்களமும் பெருகும், செல்வமும் குவியும்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலவுகள் வந்து தவிர்க்கப்பட்டு சேமிப்பு வந்து பெருகும். இதை நான் தனியாகவே ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஏற்கனவே சொன்ன இந்த லெமனையும் வந்து அதே மாதிரியே வரவேற்பறையிலையோ இல்லை கிச்சன்லேயோ ஏதோ ஒரு கார்னரில் எடுத்து வச்சுருங்க. சனிக்கிழமையில் வச்சுருங்க. மெயின்டைன் பண்ண முடியல, குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க கைப்படாத இடமாக பார்த்து வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுங்க, சனிக்கிழமையில் மாற்றுங்க, ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது, சமையல் அறையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம ஆரோக்கியத்தை வந்து காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு சமையல் அறையில் இந்த மாதிரின வலி நிவாரணியாக இருக்கட்டும், இல்லை மருத்துவம் சம்மந்தமான ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரேப் வாட்டர் கூட நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கிச்சனில், இதையும் பார்த்துக்கோங்க. வாஸ்துப்படி சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்குது வீட்டில். அதனால தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் உங்ககிட்ட. ஸோ கிச்சனில் வந்து இந்த மாதிரியான மெடிசன் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரேப் வாட்டர். அதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செய்யக்கூடிய இடம் வந்து தென்கிழக்கு இடத்துல தான் இருக்கணும். தென்கிழக்கு மூலையில் மட்டும்தான் கிச்சன் இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து தென்கிழக்கு மூலையில் வந்து கிச்சன் இல்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பணம் வந்து வீண் விரயமாயிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீடு வந்து கிச்சன் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் தென்கிழக்கு மூலையில் இருக்கா அப்படின்றதையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்கள் வீட்டில் கிச்சன் வந்து தென்கிழக்கு மூலையில் இல்லை அப்படின்னா உடனே பயந்துடாதீங்க, என்னவோ ஆக போது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டோட தென்கிழக்கு மூலையில் கிச்சன் இல்லைனா எந்த இடத்துல கிச்சன் இருக்கோ அந்த இடத்துல தென்கிழக்கு பக்கமாக பார்த்து உங்களுடைய அடுப்பு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. ஸ்டவ் எடுத்து வச்சு அதை பார்த்து கிழக்கு பக்கம் பார்த்து சமைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது அந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலமாக டெஃபினட்டாக வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் குறையும். இது வந்து அனுபவ ரீதியாக நிறைய பேர் வந்து இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்ததுனால நான் உங்கள்கிட்ட இதை சொல்லியிருக்கேன், நீங்களும் வந்து இதை பின்பற்றி பாருங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் அனைத்துமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிவர்த்தி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிவிட்டு பாருங்கள். என் சேனலில் வரக்கூடிய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.